வணக்கம் ப்ரொஃபசன் செல்வா யூடியூப் நேயர்களுக்கு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னென்னா பெட் காஃபி. இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியது, நாம் திருத்திக்கணும்னு நினைக்க வேண்டியது லேசினஸ், சோம்பேறித்தனம். இந்த ரெண்டுக்குமான தொடர்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பராக்கிரமம் நிறைந்த அரிமா, அதாவது ஒரு ஆண் சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்தை வீழ்த்துவதற்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த சிங்க கூட்டத்திலே இன்னொரு பலமாக ஒரு சிங்கத்தை வளர்த்து அந்த சிங்கத்தை வீழ்த்தணும்னு நினச்சாங்க, முடியலை. பல யானைகள் கூட்டத்தை வந்து அந்த சிங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டாங்க, அந்த சிங்கத்தை வீழ்த்தவே முடியலை. பல வேட்டையன்களை கூட்டிட்டு வந்து அந்த சிங்கத்தை வீழ்த்தணும்னு நினச்சாங்க, வீழ்த்தவே முடியலை. பல முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அந்த சிங்கத்தை வீழ்த்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, யாராலையுமே அந்த சிங்கத்தை வீழ்த்த முடியல. அப்போதான் அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர் சொன்னார், அந்த சிங்கத்தை வீழ்த்ததுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு அப்படின்னார். அது என்னதுயா அப்படின்னு சொல்லும்போது, தினமும் காலையில் கோழி இறைச்சிகளை வந்து அந்த சிங்கத்தோட குகையில் வச்சுட்டு வாங்க, தொடர்ச்சியாக ஒரு 50 நாள் அந்த குகையோட வாசல்ல வந்து கோழி இறைச்சிய வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் சரி, பெரிய மனிதர் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஊர் மக்கள் தொடர்ச்சியா வச்சுட்டு வந்தாங்க. கரெக்டா ஒரு 50 நாள் கழிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 51வது நாள் அந்த சிங்கத்துக்கு வந்து இறைச்சி எதுவும் வைக்கல. சிங்கம் வேட்டையாடலாம்னு வந்தது, சிங்கத்தால் வேட்டையாட முடியல. நிறைய மான்கள் அதோட பிடியிலேருந்து தப்பி ஓடிச்சு, நிறைய காட்டெருமைகள் அதோட பிடியிலேருந்து தப்பிச்சு ஓடிச்சு. சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்தது, சிங்கம் தன் வலுவை இழந்தது, சிங்கத்தை ஊர் மக்கள் வீழ்த்தினர். ஐயா, எப்படியா அந்த யுக்தி தோணுச்சு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க. அதை அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நம்மளை வீழ்த்துவதற்கு வந்து வெளியில் உள்ள ஆட்கள் வரணும், பராக்கிரமம் நிறைந்தவர்கள் வந்து தான் நம்மளை வீழ்த்தணும்னு வழியே இல்லை. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்மளை வீழ்த்தும். ஆகையினால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சோம்பேறித்தனத்தை எதிர்த்தாலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். இன்றைக்கும் நாம் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம் பெட் காஃபி குடிக்கிற பழக்கத்தை. படுக்கை அறைக்கு வந்து சோம்பேறித்தனத்தோடு குடிக்கிறது, அதிகாலையில் மிக தாமதமாக எந்திக்கிறது, இந்த மாதிரி சராசரியாக நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சோம்பேறித்தனம், சௌரியத்தை நாம் சரி செய்து விட்டு முழு முயற்சியோட சுறுசுறுப்பாக இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சோம்பேறித்தனம்தான் செல்வத்துக்கு எதிரி, சோம்பேறித்தனம்தான் ஆரோக்கியத்துக்கு எதிரி. கூடுமான வரையில் சுறுசுறுப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.